வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஒரு சின்ன வீடியோ தான். தாமரமணி மாலை, தாமர விதை எப்படி இருக்கும், மாலையாக கோத்ததுக்கப்புறம் அந்த பூச்சி அடித்த மாலையா, பூச்சி இல்லாத மாலையா, உள்ள பயிர் இருக்கா, பிஞ்சு மாலையா, இல்லை ஒரிஜினல் தாமர விதையா, இல்லை வந்து வெள்ளை தாமர விதையா, இல்லை அள்ளி தாமரையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். மாலையில் செல்வ வசம் கொடுக்கக்கூடிய தாமரமணி மாலை நயமான மாலையாக இருக்கணும், தரமான மாலையாக இருக்கணும். விதைகள் வந்து முத்தி போய் நல்லா இருந்தால் தான் அது வந்து நல்ல ஒரு பலனை தரும். இந்த சோதனை தான் கடையில் வாங்கிட்டு வந்த தாமரமணி மாலையிலேருந்து எடுத்தக்கூடிய விதைங்க. ஹோல்ஸ் பாருங்கள், மாலையிலேருந்து பிச்சு எடுத்துட்டேன். மாலையோட விலை 70 ரூபா. இந்த விதையை உடச்சி பாருங்க, உடச்சி காட்டு பாருங்கள். உள்ள விதை இருக்கா பாருங்கள். இது தாமரமணி மாலை. இந்த மாலையை போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வ விஷயம் வரும். வருங்களா, செல்வ விஷயம் வருமா? இந்த மாலையில் வைப்ரேஷன் இருக்குமா? உள்ள விதையே இல்லை, விதை பந்தே இல்லை, உள்ள முளைப்பே இல்லை. அப்புறம் எப்படி இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும்? இன்னொரு விதை இங்கேயும் பாருங்கள். இது கடையில் வாங்கின மாலை, 70 ரூபா மாலை. அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது டூப்ளிகேட்டு. இந்த மாதிரியான மாலைகளை தண்ணியில் போட்டு எடுத்திங்கனாலும் தெரிஞ்சு போயிடும். இது நம்மளோட நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாலையோட விதை, தரமான விதை. நாங்கள் போன்றது, நாங்கள் செய்கிறது சொந்தமாக, விதைகளை பொறுக்கி எடுத்து செய்கிறது. இதை பாருங்கள், இது உடச்சி காட்டும் பாருங்கள். இதுதான் மாலை, இதுதான் வந்து தாமரை விதை. இப்படி தான் இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த முளை, இந்த பச்சை கலரில் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து தாமரை கூறு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதையை மாலையாக செஞ்சு போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் ஒரிஜினல் தாமரை மணி மாலை. விதைகள் இப்படி தான் இருக்கணும் உடைச்சா. இதுவும் விதை தான், இடத்துலேயே தான் உடச்சி காட்டினேன். ரெண்டு திரு வித்தியாசம் பாருங்கள். பூச்சி அடித்த மாலை, பிஞ்சி மாலை, புழு தின்ன மாலை. இது 70 ரூபா. இது நம்மக்கிட்ட இருந்த மாலையோட விதை. ரெண்டுத்திற்கு உள்ள வித்தியாசங்கள் புரியும்னு நினைக்கிறேன். தாமரமணி வாங்குறீங்கன்னா, மாலை வாங்குறீங்கன்னா 108 இருக்கா, அதில் ஒன்று உடைங்க, உடச்சி செக் பண்ணி பாருங்கள். இல்லை அங்கேயே தேய்ச்சி பாருங்கள், தேய்ச்சிங்கனாலே தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சோதனை பண்ணியும் வாங்கலாம். ஓகேவா? நன்றி நண்பர்களே, வணக்கம். அடுத்த வீடியோவில் பாருங்கள்.